நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா வந்து இந்த இ ப்ளூட்டோ செவன்ஜி வந்து எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக நிறைய சிரமப்பட்டோம்னே சொல்லலாம் என்னென்னா வந்து நாங்கள் ஊருக்கு போகும்போது பேட்ரி வந்து பாதிக்கும் கீழே தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டு அங்கேருந்து ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் தூரத்துலேயும் வந்து பேட்ரி வந்து டவுன் ஆகிடுச்சு டவுன் ஆகிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து டோப் பண்ணிக்கிட்டு தான் வந்தோம் கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீட்டர் வந்து டோ பண்ணிக்கிட்டு தான் வந்து வீட்டுக்கே வந்தோம் ஸோ உங்களுக்காக கஷ்டப்பட்டு இந்த மைலேஜ் வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிச்சு இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறோம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த இ ப்ளூட்டோ செவன்ஜி வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணுறது வந்து எப்படின்னா மோட் அதாவது வந்து ஒன் டூ த்ரீனு மோடு இருக்குது ஸ்பீட் நம்ம ஓட்டுறது நாங்கள் வந்து மிக்ஸண்ட் மேட்ச்சாக தான் வந்து ஓட்டினது அதாவது ஃபர்ஸ்ட்டு நாங்கள் லோக்கலில் போகும்போது வந்து ஒன்று வச்சு போது அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பீடு தேவைப்படும் போது தேர்டில் வச்சு ஓட்டுறது இப்படி மிக்ஸண்ட் மேட்ச்சாக தான் ஓட்டிகிட்டு இருந்தோம் எங்களுக்கு கிடச்சது வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ஒரு கிலோமீட்டர் வந்து மைலேஜ் கிடச்சிது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு இதில் விஷயமும் இருக்குது என்னென்னா வந்து நாங்கள் கிக்ஸர் வண்டி ஒன்று பெட்ரோல் வண்டி இருக்குது ரெண்டு வண்டியும் ஒன்றா ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போனோம் சேமாக ஒரே லொக்கேஷன்லேருந்து இப்போ அந்த லொக்கேஷனில் வந்து ரீடிங் எவ்வளோ காட்டுச்சுன்னா கிக்சரில் வந்து அதோடய மீட்டரில் வந்து டுவெண்ட்டி கிலோமீட்டர் மைலேஜ் காமிச்சிது ஆனால் வந்து நம்ம எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் வந்து டுவெண்ட்டி டூன்னு காமிச்சுது அதாவது இங்கேருந்து ஒரு டெஸ்டினேஷன் டெஸ்டினேஷன் போகும்போது வந்து கிக்சரில் வந்து டொண்ட்டி கிலோமீட்டர் காமிச்சது அதே வந்து எலெக்ட்ரிக் ஸ்கூட்டரில் வந்து டுவெண்ட்டி டூன்னு காமிக்குது ஸோ இதில் வந்து எது கரெக்டுன்றது வந்து என்னால் டிசைட் பண்ண முடியல கிக்சர்னு நம்ம கனெக்ட் பண்ணால் அப்போது இ ப்ரோட்டோ செவன்ஜி வந்து டூ கிலோமீட்டர் வந்து எக்ஸ்ட்ரா காட்டுதுன்னு சொல்லலாம் ஸோ இதோட டெசிஷன் வந்து உங்கள்கிட்டயே விட்டுறேன் இது வந்து எவ்வளோ கிலோமீட்டர் மைலேஜுன்றது நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க நாங்கள் கிக்ஸரில் எடுக்கும்போது டுவெண்ட்டி கிலோமீட்டர் காமிச்சது ஸ்கூட்டரில் போகும்போது டுவெண்ட்டி டூ காமிக்குது ஸோ நாங்கள் எங்களோட டெசிஷன் பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி ஒன் கிலோமீட்டர் தான் அதை எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காட்டுறதே வந்து எயிட்டி ஒன் காட்டுது ஸோ அதையே எப்படியே வச்சுக்கலான் இருக்கோம் எயிட்டி ஒன் கிலோமீட்டர் மைலேஜ் தருது அதுக்கப்புறம் வந்து இந்த வண்டி ஸ்பீட் டெஸ்ட்லாம் பார்க்கும்போது ரெண்டு வண்டியுமே சேமாக தான் போகுது இப்போ இந்த கிக்ஸரில் வந்து ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுதுன்னா அதே ஸ்பீடில் இது ஓட்டும் போது அதே ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடு வருது ஸோ இது வந்து எந்த விசேஷம் இல்லை மீட்டர் வந்து ஸ்பீடாக காட்டுது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை ஸ்லோவாக காட்டுது அப்படி இல்லை ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது ஸோ ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்குது ஸோ இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து இவ்வளோ மைலேஜ் தருது ஷோரூமில் பார்த்தீங்கன்னா வந்து ஹண்ட்ரட் கிலோமீட்டர் மைலேஜ் தரோன்னு சொல்கிறாங்க எப்படின்னா வந்து தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் போகிறோம்னா லெவல் ஒன் வச்சு நம்ம ஓட்டுறோன்னா ஹண்ட்ரட் கிலோமீட்டர் பர் ஹவர் வந்து மைலேஜ் கொடுக்கும்னு சொல்கிறாங்க பட் நம்ம டே டு டே லைஃப்க்கு வந்து அந்த ஸ்பீடில் ஓட்டுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம்தான் ஸோ ஷோரூமில் சொன்ன டீட்டெயிலையும் கிட்ட சொல்லியிருக்கேன் இதையும் தெரிஞ்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் கேள்வி இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன் ட்ரை பண்ணுறேன்